ஸ்ரீமுஷ்ணம் பூவராகசாமி கோயிலுக்குள் கார் பாய்ந்ததால் பரபரப்பு நிலவியது. புதிய காருக்கு பூஜை போட்டுவிட்டு காரை இயக்கிய போது தவறுதலாக ஆக்சிலேட்டரை மிதித்து விட்டதால் விபரீதம் ஏற்பட்டது. சிசிடிவியில் பதிவான இதன் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், முழு விவரம். அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அரியலூர் மாவட்டம் பெரிய கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுதாகர். இவர் தன் புதிதாக வாங்கிய காரை ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் உள்ள பூவராக சுவாமி கோயிலில் பூஜைக்காக கொண்டு வந்தார். பின்னர் பூஜை முடிந்ததும் காரை இயக்கி பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டர் அழுத்தியதாக கூறப்படுகிறது. தற்போது கோயில் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இந்த கார் பிரேக்குக்கு பதில் ஆக்சிலேட்டர் அழுத்தியதால் கட்டுப்பாட்டை இழந்தது. கட்டுப்பாட்டை இழந்த கார் ஆலயத்தில் உள்ளே பாய்ந்து சென்று நூற்றுக்கால் மண்டபத்தில் மோதி கார் முழுவதும் சேதமடைந்தது. இதனை பார்த்து அருகில் இருந்த பக்தர்கள் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். இந்த விபத்தில் காரின் உரிமையாளர் சுதாகர் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிதாக கார் வாங்குபவர்கள் ஒரு அனுபவமிக்க வாய்ந்த ஓட்டுநர்களை அழைத்து வந்து பூஜை போட்டு எடுத்து சென்றால்தான் இது போல விபத்தை தவிர்க்க முடியும் என்று கூறுகிறார்கள். கார் சாதாரணமாக கார் இயக்க வேண்டிய ஓட்டுநர்கள் அனுபவம் இல்லாமல் இது போல எடுக்கிறதால் தான் இந்த சம்பவமானது நடைபெறுகிறது என்றும் ஓட்டுநர்கள் தெரிவிக்கிறார்கள். புதிதாக கார் பாவங்கள் எப்பவுமே ஒரு அனுபவமிக்க ஓட்டுநர்களை கொண்டு முதலில் இயக்கிவிட்டு அதன் பிறகு இயக்கினால்தான் இது போல சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும் எனவும் கூறுகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.